ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த இட்லி பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு. இவ்வளோதான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசியை வறுத்துக்கலாம். நல்லா பொரியணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வறுக்க போகிறோம். அடுத்தது இந்த எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். தோல் நிற்காத உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதையே எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதையும் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிப்போம். கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை வறுக்க போகிறோம். ரெண்டு சைடும் நல்லா செவந்து பொரிஞ்சு வரும். இது கூடவே மிளகாய் வத்தலையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் காரமாக இருக்கும் வறுக்கும் போது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. மிளகாய் வத்தலும் வறுத்தாச்சு. இதே எண்ணெயில் பூண்டு வறுத்துக்கலாம். பூண்டு தோலோடைய ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை. கருவேப்பிலையில் உள்ள தண்ணி பதம்லாம் போய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது அதையும் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு 2 to 3 மணி நேரம் வெயிலில் நல்லா காய வைக்கணும். இப்போது காய வச்சதுக்கு அப்புறமா அதோட நிறத்தை பார்த்திங்கன்னா நல்லாவே மாறி இருக்கு. அந்த பச்சை இலையெல்லாம் நல்லா காஞ்சி போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிப்போம். கல்லுப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பத்தலைனா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். குறை குறன்னு வேணும்னா அப்படி அரைச்சிக்கோங்க. இல்லை நைஸாக வேணும் அப்படின்னா எப்படி வேணுமோ அப்படி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அரைக்கிறதுல வெறும் கடலைப்பருப்பு, அரிசி அது மட்டும்தான் இருந்திருக்கு. அதான் ஒரு கலராக இருக்குது. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைனா சால்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான இட்லி பொடி இப்போ சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தஞ்சை டேஸ்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.